உங்கள் டூத்பேஸ்ட்டில் உப்பு இருக்கா அப்படின்ற ஆடை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஆனால் உங்கள் சோப்பில் எவ்வளோ டிஎஃப்எம் இருக்குதுன்னு யாராவது கேட்டிருக்காங்களா? சோப் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க? நீங்கள் யூஸ் பண்ணுற சோப் கிரேட் ஒன்னா, கிரேட் டூவா, கிரேட் த்ரீயா? நான் உங்கள் வீட்டு பிள்ளைகிரி, அண்ட் இது நம்ம ஷோ எல்கேஜி. இப்போது டிஎஃப்எம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதற்கான அப்ரிவியேஷன் என்ன அப்படின்றது தான் க்வெஸ்சன். உங்களுக்கான 4 ஆப்ஷன்ஸ் இதோ. ஆப்ஷன் ஏ, டோட்டல் ஃபேட்டி மேட்டர். ஆப்ஷன் பி, டோட்டல் ஃப்ளூரின் மிக்சர். ஆப்ஷன் சி, டோட்டல் ஃப்ளூரைட் மெட்டீரியல். ஆப்ஷன் டி, டோட்டல் ஃபார்மால்டிஹைட் மேட்டர். இந்த 4 ஆப்ஷனில் உங்களுக்கு எது கரெக்டான ஆப்ஷன் தோணுதோ கமெண்ட் பண்ணுங்கள், செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சோப் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுப்போம். கொஞ்சம் அனிமல் ஃபேட்டு பயப்படாதீங்க, அப்படி இல்லைனா வெஜிடபிள் ஆயில், இந்த கோகோனட் ஆயில்லாம் இருக்கு இல்லையா, அதை சோடியம் ஹைட்ராக்சைடோட மிக்ஸ் பண்ணி ஹீட் பண்ணும்போது நமக்கு சோப் ஃபார்ம் ஆகும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் சாப்போனிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிஎஃப்எம் ரெண்டு விஷயத்தை ரெப்ரசென்ட் பண்ணும். ஒன்று சோப்போட குவாலிட்டி, இன்னொன்று எவ்வளோ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது அப்படின்றது தான். அது என்னப்பா ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் விட்டமின்ஸ் மினரல்ஸ் இதெல்லாம் எடுக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி ஃபேட்டும் எடுக்கும்போது டைஜஷன் அப்போ இந்த ஃபேட்டை சின்ன சின்ன ப்ராடக்டாக பிரேக் டவுன் பண்ணும் இல்லையா, அதுதான் ஃபேட்டி ஆசிட்ஸ். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் தான் இந்த டிஎஃப்எம் ரெப்ரசென்ட் பண்ணுது. 2 டைப்ஸ் ஆஃப் சோப்ஸ் இருக்குது, லாண்ட்ரி சோப், டாய்லெட் சோப். இந்த லாண்ட்ரி சோப்னா நம்ம துணி துவைக்கலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த சோப். அது எதால் மேட் ஆயிருக்குன்னா, தார் இல்லைனா பெட்ரோலியம் அதால் மேட் ஆயிருக்கும். இதில் டிஎஃப்எம் ரொம்ப கம்மியாக இருக்கும். டாய்லெட் சோப்புன்னு சொன்னலையா, நம்ம குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற சோப் தான் டாய்லெட் சோப் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஃபேட்டி ஆசிட்ஸ் இல்லைனா வெஜிடபிள் ஆயிலால் மேட் ஆயிருக்கும். இதில் டிஎஃப்எம் ஜாஸ்தியாக இருக்கும். எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணுற சோப்பில் டிஎஃப்எம் ஜாஸ்தியாக தான் இருக்கணும். ஏன்னா டிஎஃப்எம் கம்மியாக இருந்தது அப்படின்னா மாய்ச்சர் ரொம்ப கம்மியாகிடும், ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகிடும், அதனால் இன்ஃபெக்ஷன்ஸ், ரேஷஸ் இதெல்லாம் வரும். சரி, அப்போ இந்த டிஎஃப்எம் எவ்வளோ தான் இருக்கணும், அதை யார் தான் சொல்லுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஐஎஸ், பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்ற ஆர்கனைசேஷன் தான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கூட்ஸோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சர்டிஃபை பண்ணுறது தான் அவங்களோட வேலையே. அவங்க இந்த டிஎஃப்எம்மை பொறுத்து சோப்பை 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க, கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3. கிரேட் 1 அப்படின்னா டிஎஃப்எம் 76% கம்மியாக இருக்கக்கூடாது, அது கிரேட் 1. கிரேட் 2 அப்படின்றது 70% கம்மியாக இருக்கக்கூடாது. கிரேட் 3 60% கம்மியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி 3 கிரேடில் சோப்ஸ் இருக்குது. எஸ், அப்போ நாம் யூஸ் பண்ணுற சோப் எதுவாக இருக்கணும்னா கிரேட் 1 மட்டும்தான் இருக்கணும். 76% கம்மியாக டிஎஃப்எம் இருந்ததுன்னா அது நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது கிடையாது. ஸோ இவ்வளோ நேரம் நான் சொன்ன வார்த்தைகளை நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா, ஃபேட்டி ஆசிட்ஸ், ஃபேட், ஃபேட் அப்படின்னு நிறைய சொல்லியிருக்கேன், அதை வச்சு நீங்கள் ஆப்ஷனை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எஸ் ஆப்ஷன் ஏ, டோட்டல் ஃபேட்டி மேட்டர் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ டிஎஃப்எம் எல்லா சோப்ஸ்லையுமே கண்டிப்பாக மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கணும். ஸோ நீங்கள் எந்த சோப் யூஸ் பண்ணுறீங்க, அதில் எவ்வளோ டிஎஃப்எம் இருக்குன்றத செக் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணும்போது டிஎஃப்எம் மட்டும் எவ்வளோ இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சோப்பு பேர்லாம் கமெண்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கிறிஸ்டியானோ ரொனால்டோ இருக்கார் இல்லையா, ஃபுட்பால் பிளேயர், அவர் 2 கோகோ கோலா பாட்டில் நவுத்தி வச்சதுனால அவ்வளோ லாஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. நீங்கள் நம்ம சேனலில் சோப் பேர் கமெண்ட் பண்ணி அந்த சோப்பு கம்பெனிக்கு ஏதாவது லாஸ் ஆகிடுமோன்னு, இந்த மாதிரி காமெடி கூட நாங்கள் எங்கள் சேனலில் ப்ரொவைட் பண்ணுவோம். அடுத்த எபிசோடில் சந்திக்கும் வரை உங்கள் வீட்டு பிள்ளை கிரி.